இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அருமை புதல்வி, பவதாரணி அவர்களுடைய மரணம் என்பது தமிழகத்தில் மட்டுமின்றி உலகம் முழுக்க அவருடைய இசையை கேட்டுக்கொண்டிருக்கிற, அனுபவித்துக் கொண்டிருக்கிற, லயித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய இழப்பு. பவதாரிணி அவர்களுடைய பாடல்களை கேட்கிற போதெல்லாம் அதிலே ஒரு குழந்தைமை எப்பொழுதுமே இருப்பதை எல்லோருமே உணர்வார்கள். அந்த வகையிலே அவர் ஒரு இசையின் செல்ல குழந்தையாக எல்லா குடும்பங்களிலுமே பார்க்கப்பட்டார், இன்றளவும் நினைக்கப்படுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய பெயரே ஒரு தனித்துவமான பெயர். பவதாரிணி என்று சொல்லுகிற போது அழகர் மலையிலே இருக்கிற பொய்கை என்று சில அகராதிகள் சொல்கின்றன. அதிலே குளித்து எழுகிற போது அது நம்முடைய பல்வேறு பிறவிகளின் நினைவுகளை மீட்டும் என்று மத நம்பிக்கையின் அடிப்படையிலான அந்த சிந்தனையை சொல்கின்றன. எனக்கு அவர் இசையை உணர்த்துகிறார், அந்த பெயர் இசையை உணர்த்துகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்து மரபிலே ஈரேழு லோகங்கள் என்று சொல்வார்கள். ஏழு லோகங்கள், ஏழு லோகங்கள், மேலே கீழே என்று. பவ என்றால் எட்டு, தாரணி என்றால் உலகம். இவர் எட்டாவது உலகமாக, இசை உலகமாக, இசை பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக அவர் இருந்திருக்கிறாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, மரணத்திற்கும் இறப்பிற்குமான அந்த வேறுபாடு என்பதை ஆழ்ந்து சிந்திக்கிற போது நம்மால் வேறுபடுத்த முடிவதில்லை. அம்மாவும் தந்தையும் கொஞ்சுகிற போது பயன்படுத்துகிற அந்த கொஞ்சல் மொழியை தான் மரணத்திற்குமே கூட பயன்படுத்துகிறார். தீவிர சிவபக்தனான ராவணன் தன்னுடைய மகன் இறந்தபோது, மைந்தவோ மாமகனே, எந்தையோ என் உயிரே, முந்தினேன் உனை நான் உளனோ, நீ என்னை முந்தி சென்று விட்டாயே, நான் இன்னும் இருக்கிறேனே என்று அவன் அரற்றுகிறான். அதே போல மண்டோதரி, அவளும் ஒரு தீவிரமான சைவ பக்தை, ஐயனே அழகனே, அரும்பெறல் அமிழ்தே, வலி கடந்த மெய்யனே, நின்முகம் கண்டிலாதேன் உய்வனோ என்று மண்டோதரி ஒரு பக்கம் அரற்றுகிறாள். இரண்டையும் யோசிக்கிற போது, கம்பன் எழுதுகிற போது, அதை படிக்கிற போதே நமக்கு என்ன இது, கொஞ்சு மொழிகளைப் போலவே இருக்கிறதே என்று எனக்கு தோன்றியது. மிக மெல்லிய ஒன்றுதான். வள்ளுவன் சொல்வதைப் போல, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நிலையாமை என்கின்ற அந்த குறளிலே அவர் மிக முக்கியமான இடங்களிலே, இரண்டு மூன்று இடங்களிலே நம்மை அப்படியே நிறுத்தி விடுகிறார். நாள் என்கின்ற அந்த காலத்திற்கு முன்பாக காலம் என்கின்ற வாள், நாள் என்கின்ற வாள், அதற்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உடல்தான் மனித உடல் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொன்று, இந்த உலகிற்கு என்ன பெருமை இருக்கிறது என்று சொன்னால், நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லையே என்று சொல்கிற அளவிற்குத்தான் இந்த உலகிலே பெருமை இருக்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். புத்தருடைய சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நிலையாமை குறித்து அவர் பேசுகிற போது மூன்று செய்திகளை சொல்லுகிறார். ஒன்று, கூட்டுப் பொருட்கள் நிலையாமை உடையவை. இரண்டு, தனி உயிர்கள் நிலையாமை உடையவை. மூன்று, அழுத்தத்திற்கு உட்பட்ட பொருட்கள் எல்லாமே நிலையாமைக்கு உடையவை என்று சொல்லி, இந்த வகையான ஒரு நிலையாமை சார்ந்த ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் இந்த மாபெரும் இழப்பை, இந்த துக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பவதாரிணி அவர்களுடைய அந்த இறப்பு நிகழ்ச்சியிலே இளையராஜா அவர்கள்
எப்படி இருந்தார் என்று நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பெரும் துக்கத்தை, வேதனையை தேக்கி வைத்துக் கொண்ட ஒரு முகத்தோடு அவர் இருந்தார். பெரிய முதிர்ச்சி என்று நான், அந்த முதிர்ச்சி அவ்வளவு எளிமையாக வராது. நிலையாமை என்கின்ற அல்லது ஒரு ஆன்மீகம் அல்லது துன்பத்தை மறைத்துக் கொண்டு தகப்பனும் பிள்ளையும் அவருடைய குடும்பத்திலே இருந்தவர்களும் அதை துளியும் வெளிக்காட்டாமல் தங்களுடைய கலை செயல்பாடுகளை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்களே, இன்னும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே என்பது பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் நமக்கு உருவாக்குகிறார். ஒரு படிப்பினை போலத்தான் எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே. ஒரு நாள் ஒரு கனவு, அந்த திரைப்படத்திலே எனக்கு மிக பிடித்தமான ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலிலே அருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை, அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும் என்று காற்றில் வரும் கீதமே அந்த பாடலினுடைய அந்த இறுதி அந்த சரணத்திலே, ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் எந்த தந்தை என்பேன், ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்று மூடாது இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது, இது போல் இல்லம் எது சொல் தோழி என்று வாரி அவர்கள் எழுதியிருப்பார். எனக்கு இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் வாலி அவர்கள் இந்த கவிதையை, இந்த பாடலை எழுதினாரோ என்று எனக்கு தோன்றியது. அந்த அளவிற்கு அந்த பாடல்களை கேட்கிற போதெல்லாம் ஒரு பெரிய உணர்வெழுச்சி மனதிலே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். பவதாரிணி அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய குடும்பத்தை பற்றி அவர் பாடியிருக்கிறார் என்று கூட எனக்கு தோன்றியது. அந்த அளவிற்கு ஒரு இசையால் நிறைந்த ஒரு குடும்பம், இசையால் உலகில் இருக்கிற இசை ரசிகர்களுடைய குடும்பத்தை நிறைத்த குடும்பம், அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர் அமைத்த ஒரு ஆரோகண பாடல், தமிழ் இசை வரலாற்றிலேயே இரண்டு பேருக்கு தான் அந்த பெருமை உண்டு. எம்எஸ்விக்கு அடுத்து இசைஞானி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. சிந்து பைரவி பாடலிலே, அந்த படத்திலே கலைவாணியே என்று தொடங்குகிற அந்த பாடல் ஆரோகணத்தில் அமைந்த பாடல். ஆரோகணம் என்பது ஒரு பாடலினுடைய தொடக்கம், அவரோகணமே இல்லாத, முடிவே இல்லாத ஒரு தொடக்கம். அதிலேயே அந்த பாடலை அவர் அமைத்திருப்பார். அப்படியான ஒரு ஆரோகண பாடலாகத்தான் நான் பவதாரணி அவர்களை கருதுகிறேன். அவருடைய இசை, அவருடைய நினைவு என்றுமே தமிழ் சமூகத்திலே இசை ரசிகர்களின் மனதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். இந்த மரணத்தை குறித்த ஒரு கவிதையை வாசித்து என்னுடைய அந்த இரங்கல் உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். பவதாரிணி தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குழந்தை, 40-46 வயது இருந்தாலுமே அவரை குழந்தையாகத்தான் நினைக்க தோன்றுகிறது. அதே போல இளையராஜா என்கின்ற இசைஞானியினுடைய ஒரு மாபெரும் மேதையினுடைய ஒரு குழந்தை. எனவே ஒரு குழந்தையினுடைய இறப்பு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து நான் மிக நீண்ட காலத்திற்கு முன்பு எழுதிய ஒரு கவிதை. அது இன்றைக்கு படிக்கிற போது மிக பொருத்தப்பாடு உடையதாக இருக்கிறது. எனவே இந்த கவிதையை வாசித்து என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
ஒரு குழந்தை இறக்கும் தருணம் மரணம் பழிக்கப்படுகிறது. கொடூரமானவனின் மரணம் விரும்பப்படும், வீரனின் மரணம் மதிக்கப்படும், வயோதிகனின் மரணம் ஏற்கப்படும், எளியவனின் மரணம் காற்றில் தவிக்கும் சருகென அடித்துச் செல்லப்படும், குழந்தையின் மரணம் வெறுக்கப்படும். மனித குணம் அற்ற குழந்தைகள் அன்பின் பிரதிமைகள். புன்னகையே அவர்களின் குருதி, கொஞ்சு மொழி அவர் சுவாசம். அவர்களை தீண்டும் மரணம் கோழை என தோற்கிறது. மரணத்துக்கு பின் சிலர் எழுத்தாகின்றனர், சிலர் கவிதையாகின்றனர், சிலர் சிலையாகின்றனர், சிலர் நினைவாகின்றனர், சிலர் இசையாகின்றனர். குழந்தைகளோ தேவதைகள் விளையாடும் பொம்மைகளாகின்றனர். பவதாரிணி அவர்களுடைய இழப்பு, பேரிழப்பு, இந்த இழப்பிலிருந்து அந்த மாபெரும் கலைஞன் மீள வேண்டும். தொடர்ந்து அவருடைய இசை பயணத்தை அவர் தொடர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த இரங்கல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.